ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் காதல் மனசு, இது உங்கள் கெவின் ராஜாங்கம். இந்த சேனலில் நம்ம மட்டுமே தீர்வுகள் அப்படி சில விஷயங்கள் கொடுக்காமல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் சில வாய்ப்புகள் கொடுக்குறோம். அவங்களும் தன்னுடைய மனச்சுமைகளை கொட்டின மாதிரி, இறக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி அதை கேட்குற மற்றவங்களும் லைஃப்பில் இப்படியெல்லாம் இருப்பாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்திலும் தான் இதை வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் மலேசியாவில் இருக்கிற ஒரு கேர்ள் இந்தியாவில் இருக்கிற நம்ம பையன்கிட்ட ஏமாந்த ஒரு கதையை ரொம்ப வலியோட வேதனையோட 3 வருஷம் லவ் பண்ணியிருக்காங்க, எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம், வாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ இந்த சேனலை அவர் ஓப்பன் பண்ணதுக்கு. ஸோ ரொம்ப நல்ல சேனல் காதல் மனசு. ஸோ எப்போதும் நான் யூடியூப்பில் நிறைய சேனலில் நார்மலாக பார்க்கும்போது அப்போ வந்தது. ஸோ இப்போ வந்து காதல் மனசுன்னு பார்க்கும்போது அப்போ தான் நான் அதை பார்த்தேன். ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கே உள்ள சேனல் மாதிரியே இருந்தது. ஸோ பார்க்கும்போது அப்போ வந்து ஏன்னா அப்போ வந்து நான் ரொம்ப மனசு உடஞ்சி அவ்வளோ ஒரு வேதனை, அவ்வளோ ஒரு வழியில் நான் உட்காந்துருக்கும் போது அப்போ இந்த சேனல் தான் எனக்கு கை கொடுத்ததே. ஸோ அப்போ ரொம்ப பேர்த்துக்கிட்ட நான் வந்து ஹெல்ப் கேட்டிருந்தேன். ஸோ யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணலை. ஸோ அந்த டைமில் இந்த சேனலை நான் கேட்டு இவர்கிட்ட அட்வைஸ் கேட்டு இமெயில் பண்ணி, ஸோ இவர் அட்வைஸ் பண்ணி, அது வந்து 3 வருஷம் பின்னாடி அவர் எனக்கு இந்த சேனலை பற்றி தெரிஞ்சு இவர் எனக்கு அந்த அட்வைஸ் பண்ணியிருந்தா நான் எவ்வளோ என்னை காப்பாற்றியிருப்பேன். ஸோ இந்த விஷயத்தில் வந்து நான் விழுந்திருக்க மாட்டேன். பட் அது இப்போ தெரிஞ்சு, பட் இப்போ எவ்வளோ நான் கொஞ்சம் தப்பிச்சு வந்திருக்கிறேன். ஸோ அதை தான் நான் சொல்ல முடியும். ஸோ கடவுளுக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். ஸோ நான் வந்து அதே சேம் நான் இவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு என்ன சொல்கிறேன்னா சில சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ சொல்கிறதுக்கு இருக்குது. ஸோ நான் வந்து ஒருத்தரோட பழகி ஃபேஸ்புக் மூலயமா தான் நான் வந்து அவங்கக்கிட்ட பேச ஆரம்பித்தேன். 3 வருஷம் ஆச்சு. ஸோ ஆக்சுவலி எனக்கு ஃபேஸ்புக்கு அதெல்லாம் எதுவுமே சுத்தமாக எனக்கு அதெல்லாம் வச்சுக்கவே பிடிக்காத விஷயம். ஸோ சந்தர்ப்பம் சொன்னால எனக்கு வச்சுக்க தோணுச்சு அதில் என்ன தான் இருக்குன்ட்டு. ஸோ அதில் போய் விழுந்து இப்படி போய் இப்படி வந்து நிற்கிறேன். சொல்கிறதுக்கு வார்த்தையில் படாத கஷ்டம் இல்லை, அவ்வளோ கஷ்டம் நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஸோ நான் வந்து வெளியூர் கண்ட்ரியில் இருக்கேன், பழகணும் பேசணும். ஸோ 1 வருஷத்தில் வந்து நான் அவங்கள வந்து பார்க்க வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பேசணும், பழகணும், லவ் பண்ணோம். ஸோ அந்த 1 வருஷத்தில் பார்க்க வந்து, ஸோ அப்பயே அவங்க வந்து எனக்கு அப்பயே லவ் பண்ணிக்கிட்டு பழகிக்கிட்டு எல்லாமே இருந்துச்சு. ஸோ எல்லாமே எல்லா விஷயமும் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தாலியும் கட்டிட்டாங்க. நான் தான் உழவும், எல்லாமே நீ தான், செத்தாக உன் மாதிரி தான், எல்லா ஆசையும் வார்த்தைக்கு பேசுகிற மாதிரி தான் அவங்களும் பேசுனாங்க, பழகனாமே எல்லாமே இருந்துச்சு. ஸோ நானும் அவங்கள நல்லா டேக்கே பண்ணிக்கிட்டேன், அவங்களும் என்னை டேக்கே பண்ணிக்கிட்டாங்க, இல்லைன்னு இல்லை. ஸோ நம்பி விழுந்துட்டேன். இப்போ இந்த 2 வருஷத்துக்கு பிறகு ஸோ என் ஃபேமிலியில் எனக்கு பொண்ணு பார்ப்பாங்க, கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வேணாம் என்னை தூக்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா விஷயத்துக்கும் ஒரு வச்சு ஸ்டெப் வச்சு வச்சு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ எனக்கு எனக்கு தெரிஞ்சு அப்பயும் நான் நம்பிக்கையாக தான் இருந்தேன், என்னை விட்டுட்டு போக மாட்டாங்க, எனக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நீ மட்டும்தான், திருப்பி வருவாங்க மனசு மாதிரி. இது மாதிரி நிறைய வாட்டி திருப்பி மாறி மாறி வருவாங்க. அப்புறம் அத்தை பொண்ணு பார்த்துட்டாங்க. அப்புறம் அவ்வளோ கட்டுனா சரி வராது, ஜாதகம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, எங்கள் குடும்பத்தில் பார்க்குற பொண்ணு தான் கட்டிக்குவேன், கட்டினாலும் நீ என் கூடியே இரு, இங்கே வந்துரு, இந்தியாவுக்கு வந்துரு, நீ தனியாயிரு, நான் அங்கே கட்டிக்கிறேன், நான் உன்னை வச்சுக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அசனத்தில் தான் செட் ஆகாது, இப்போ வந்து சுத்தமாக செட் ஆகாது, போயிரு அப்படியே சுத்தமாக கழட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டு போயிட்டாங்க. ஸோ இவங்களுக்காக நான் நிறைய விஷயத்த செஞ்சுருக்கேன், நிறைய விஷயத்த இழந்திருக்கிறேன், நிறைய விஷயத்த நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். என் ஃபேமிலி கிட்டனா என் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா வேணும், நான் வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ணுவேன், பயப்பட மாட்டேன். எனக்கு இந்த ஒரு விஷயம் வேணும்னா அந்த மாதிரி தான் இவங்க எனக்கு வேணும்னு நான் தைரியமாக ஃபேஸ் பண்ணேன்.
இவங்க எனக்கு வேணும்ன்றதுக்காக ரெண்டு வாட்டி இந்தியாவுக்கு வந்த. ஸோ இவங்கிட்ட இருக்கா இல்லையா என்ன மாதிரி ஆள் அது எதுவுமே நான் பார்க்கல. எனக்கு இவங்க கேரக்டர் பிடிச்சிருந்துச்சி, மனசு பிடிச்சிருந்துச்சி, அதை மட்டும்தான் பார்த்தேன். எனக்கு அது மட்டும் பிடிச்சிருந்துச்சி பழகினேன். நான் 3 வருஷத்துல அதுக்கு பின்னாடி இருந்த வாழ்க்கை இவங்ககிட்ட 3 வருஷத்துல பழகின வாழ்க்கை ரொம்ப டிஃப்ரெண்ட் கிடச்சிச்சு. பட் நான் யோசிச்சேன், பட் அதை தவிர்த்து சரி பரவாயில்ல நம்ம பழகிட்டோம், தாலிலாம் கட்டிட்டாங்க, நம்ம ஏமாத்தக்கூடாது. அவங்க சொல்லுவாங்க, ஏமாத்திட்டு போயிடாத, ஏமாத்திட்டு போயிடாத, நீ என்னை ஏமாத்திட்டு போயிட்டா நீ உருப்பிட மாட்ட, அழிஞ்சு போயிருவேன், மண்ணோட மண்ணா போய், அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் பாய்ப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை. பட் என்னடா இப்படிலாம் சொல்றாங்களே, நம்ம அப்படியே சீப்பா ஏமாத்திட்டு போயிருவோம். ஸோ அதுக்காகவே நான் அவங்க என்ன வார்த்தைங்க டாஃபா பேசினா கூட இருப்பேன். நம்ம தாலி கட்டிட்டாங்க, நம்ம இவங்க கூட தான் இருக்கணும், அந்த ஒரு இதுக்காக இருப்ப என்னையும் மாத்திக்குவேன். ஆனா இப்ப வந்து இவங்க அவங்க ஃபேமிலியில ஒரு பொண்ணை பார்ப்பாங்க, கட்டிக்கிறவங்க இவங்க சந்தோஷத்துக்காக இப்படி தூக்கி போட்டு போயிட்டாங்க. ஸோ உண்மையா பழகுனவங்க என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் இப்படி தூக்கி போட்டு போக வாய்ப்பே கிடையாது. அப்ப வந்து அவங்க ஏதோ சுயநலவுக்கு ஆசைக்கு அவங்க தேவைக்காக தான் எங்கிட்ட பழகியிருக்காங்க, அதனாலதான் ஈஸியா தூக்கி போட்டு போயிட்டாங்க. ஆனா என்னால முடியல, இன்ன வரைக்கும் நான் வந்து குழந்தைகிட்டுதான் இருக்கேன், இந்த பிரச்சனை நினைச்சு இதுக்கு தீர்வு தேடிக்கிட்டுதான் இருக்க, பிறகு என்னால முடியல. ஏன்னா நான் உண்மையா பழகிருக்கேன், சோ அதனால என்னால தூக்கி போட்டு போக முடியல. பட் அவங்கள பழகினதெல்லாம் நான் வச்சு பார்க்கும் போது ஏன் இப்படி செஞ்சாங்க, ஏன் இப்படி செஞ்சாங்கன்னா அதுக்கு வந்து இவங்க வந்து பொய்யா பழகிருக்காங்க, பணத்துக்கு பழகிருக்காங்க, எதுக்கு பழகி எனக்கு தீர்வு கிடைக்கல. பட் நான் உண்மையா பழகிருக்கேன், அதுக்காக எவ்வளவு விஷயத்த நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனா அவங்க சைட்டு ஒரு பிரச்சனை வரக்கூடாம இருக்கிறதுக்கு கணக்கா கவர் பண்ணி பாத்துக்கிட்டாங்க. பட் நான் 3 லட்சம் வெள்ளிக்கிட்ட இழந்துட்டேன். அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுப்பேன், மாசம் மாசம் இந்தியா காசு 8000 வெள்ளி அவங்களுக்கு நான் கொடுப்பேன் பாக்கெட் செலவுக்காக. ஏன்னா கஷ்டப்படக்கூடாது, செலவுக்கு யாருக்கிட்ட கை நீட்டி நிக்க கூடாது, அவங்க நம்மளுக்காக யார்கிட்ட கஷ்டப்படக்கூடாது, காசுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கணும், நல்லா வச்சுக்கணும், ஸ்டாண்டர்டா இருக்கணும், அப்படிலாம் பார்த்து பார்த்து செய்வேன். யாரு செய்வா எனக்கு என்ன மாதிரி கிடைக்கப்பட, எனக்கு நான் டைமண்ட், ஸோ என்ன மாதிரி கிடைக்க மாட்டான். நான் உண்டு என் வேலை அப்படி போற கேரக்டர் நானு. ஸோ அப்படிலாம் பழகி தரவு தரம தூக்கி போயிட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு லைஃப்ல போற போறாங்க, அவங்க சந்தோஷமாக எந்த டிஸ்டர்பும் வேணாம், அப்படி தூக்கி போட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்க நான் தான் வேணும்னா வந்திருக்கலாம், இப்படி போகணும்னு தூக்கி போட்டு போறேன். இவ்வளவு செஞ்சவ இப்படி பார்த்தவ இப்படி தாங்கணும் தூக்கி போட்டு போற அவசியம் கிடையாது, தூக்கி போட்டு போயிட்டாங்க. தாலி கட்டி இப்படி பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி நான் 3 வருஷம் வேற வேற ஊர்ல இருக்கிறதா. பட் அந்த 3 வருஷம் வாழ்ந்துகிட்டு தான் இருந்தோம், 3 வருஷம் எல்லாமே நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. நம்ம தோச்சு வீடியோ கால் பண்ணணும், பேசணும், ஒரு விஷயம் பிடிக்கலன்னா விடமாட்டான், தொல்ல பண்ணுவான், இதை பண்ணுவோம் அதை பண்ணு என்ன நடக்க வாழ்க்கை வாழ்ந்தேன். அசிங்கமான வேர்ட்ஸ் பாய்ப்பான், கொள்ளுவான் இல்ல போட்டு, அப்படிதான் வாழ்ந்து வந்தவன். அவன் கூட அவளை ஃபேஸ் பண்ணிருக்கிறா, நானே அவளை ஃபேஸ் பண்ணிருக்கான். அசிங்கமான வார்த்தை பாய்ப்பான், தப்பான வார்த்தை பாய்ப்பான். 3 லட்சம் வெள்ளி போச்சு என் காசு, தாலி கட்டினா என் லைஃப் போச்சு. சோ ஆசைக்கு ஆசை போச்சு, எல்லாமே எல்லாமே இழந்துட்டு நிக்கிறேன், எல்லாமே எவர்திங் இஸ் ஜீரோ. இதுக்கு என்ன பண்ணலாம், இப்படிலாம் இருக்காங்களா சீட் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு இந்த விஷயத்தெல்லாம் அனுபவம் இல்லை, அனுபவம் குறவு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏமாந்து போய் உக்காந்துருக்கேன். இவனை என்ன பண்ணலாம், இல்ல வேற ஒரு லைஃப்ல போடுறான, அந்த லைஃப் நீடிச்சு நிக்குமா? நம்பு, மத்த மாதிரி கிடையாது, நம்பு என்ன, நீ முழுக்க முழுக்க நம்பல. அப்படி சொல்லி சொல்லி சொல்லிதான் என்ன நம்ப வச்சு கழுத்த அறுத்தான். நான் நல்ல குடும்பத்துக்கார, இப்படிலாம் செய்ய மாட்டேன், நம்பு நான் அப்படி கிடையாதுன்ட்டு. ஆனா அவன் வந்து பக்கா அவுட்டு, எனக்கு அதெல்லாம் தெரியும். நம்ம பழகியாச்சு, பிடிச்சிருக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது, அதெல்லாம் நான் கண்ணை மூடிட்டு அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நான் இவனை மட்டும்தான், இவனோட தோற்றத்தை மட்டும்தான் பார்த்தேன், மற்ற எதுவுமே பார்க்கல, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அவனை மட்டும்தான் பார்க்கணும்ட்டு அதை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி அவன்கிட்ட நான் பழகினதே, வேற எதுவுமே பார்க்கல. பட் அவன் வந்து எல்லாத்தையும் வச்சு 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 பார்த்து பழகிட்டு கடைசியில் தூக்கி போட்டு போயிட்டான், வேணா செட் ஆக மாட்டேன். அப்ப நான் யோசிச்சு பார்த்துருந்தேன், எது எது செட் ஆகும், எது எது நான் அப்பயே இந்தியாவுக்கு வந்து அப்பயே தூக்கி போட்டு போயிருக்கலாம். இப்போ இவங்க கூட பழக ஆரம்பிச்சிருந்து மற்றவங்க மாதிரி எப்ப எப்படி வாழ்றது? இதெல்லாம் ஒரு ஆசைப்பட்ட ஜாமான் வாங்கினா நான் வந்து ஆசைப்பட்டு பார்த்து ரசிச்சு ரசிச்சு பார்ப்பேன், ஒரு ஷாப்பிங் பண்ணா இப்ப நான் ரசிச்சு கூட பார்க்க மாட்டேன், அப்படியே தூக்கி போட்டுருவேன். இவங்ககிட்ட பழகின நாள்ல இருந்து
நல்ல வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்தேன். சோ இதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது? அண்ணாடிக்க சாவடிப்பான், ரொம்ப சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளவு ஒரு கொடுமை. இவங்கிட்ட பழகுனா நாள் இருந்து விட்டுட்டு போவா வருவா நீதான் வேணும், விட்டுட்டு போவா வருவா நீதான் வேணும், இதுக்கு கடைசியா நீதான் நீதான் அப்படியேதான் இப்படியேதான் ஓடிட்டு இருந்துச்சு. இப்ப விட்டுட்டு போவேன், நாளை விட்டுட்டு போ, இவன் கட்டிட்டு இவன் கூட அங்க வந்து திருப்பி விட்டுட்டு போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்? சோ இப்படி 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 நீ விட்டுட்டு போறது பெட்டர், இதுக்கப்புறம் நான் தான் ஓசிடும். சோ அதுவும் இல்லாம காதல் மனசு இவரு வந்து எனக்கு கை கொடுத்துட்டாரு. இப்படிதான் இப்படிதான், ஏன்னா நான் செஞ்ச புண்ணியம் இல்லைன்னா எப்படி ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியல. எப்படி மாட்டி எப்படி போயிருப்பேன் சத்தியமா தெரியல. ஏன்னா அவ்வளவு உடஞ்சி அப்படி ஆயிட்டேன் நானு, கை கொடுக்க யாருமே இல்லை. உண்மையிலே சொல்றேன், ஏன்னா அவ்வளவு தோச்ச என்ன பண்ணிட்டான், ரொம்ப தோச்ச பண்ணிட்டான், ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான் அவன். என்ன ரொம்ப பாசத்துல அடிமையாக்கணும், ரொம்ப உழவ வச்சா ரொம்ப டெக்கே பண்ணிக்கிட்டான். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கல்யாணம் பண்ணி அப்படி கூட டெக்கே பண்ண மாட்டாங்க, அவ்வளோ அருமையாக டெக்கே பண்ணான். ஸோ அதில் தான் நான் விழுந்தேன். அதில் விழுந்துட்டு பிறகுதான் அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா காய்க்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் தான் அடிமையாக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் தான் வழியில் விழ வச்சான். அதுக்கப்புறம் தான் எதில் போனால் இவளை எந்த பாயிண்டில் போனால் இவளை வந்து இது பண்ணலாம், எப்படி என்ன பண்ணலாம் அதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் எல்லாமே பண்ணான். எப்படி கழட்டி விடலாம், என்னென்ன பண்ணலாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் கடைசியா அவன் ஒன்றும் இல்லாதவன் தான். ஓகேங்களா, அவன் ஒன்றும் இல்லாதவன். அவன் வந்து கெட்ட காமிச்சுக்கிறது, ஒரு பணக்கார வீட்டு பையன், அவர் அவரை வந்து அவர் இதை காமிச்சுக்கிறது, அவனுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்தது நான் தான். ஸோ அதை நான் சொல்லி காட்டல, பட் இப்படிலாம் பண்ணி ஒருத்தனை வச்சிருந்து ஸோ நீ என்னை தூக்கி போட்டு போனோம் தேவையே இல்லையே, உனக்கு இந்த மாதிரிலாம் கிடைக்க வாய்ப்பே இல்லையே. ஸோ நல்லா நீ ஏன் கூட லைஃப் எடுத்துருக்கலாம், அவன் ஏன் தூக்கி போட்டு போனோம்? அப்படி என்ன நீ வந்து வசதியா இருக்க கிடையாது, நான் தானே தூக்கி போட்டு ஒன்றா போனோம். ஸோ ரொம்ப பட்டிருக்கேன், ரொம்ப லைஃப்ல பட்டுட்டேன் நான். ஸோ நான் வந்து எல்லாத்தையும் இழந்துட்டேன். ஸோ இவர் தான் எனக்கு அட்வைஸ் பண்ணி, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டி அட்வைஸ் பண்ணி அட்வைஸ் பண்ணி என்னை கொண்டு வந்தார். அப்பயும் நான் ஒன்றும் கிளியராக வரல, ஏன்னா இவனை இப்படிலாம் விடவே கூடாது. ஏன்னா நான் என்னச்சு என்னச்சு பண்ணிட்டு போயிருந்தேன் வச்சுக்கோ, அது ஒரு நாளில் ஒரு செகண்ட் எல்லாம் முடிச்சிருக்கோம். அவன் வந்து கெட்ட லைஃப்ல சந்தோஷமா வாழ்வான், பட் நான் இல்லாம போயிருவேன். ஸோ அதுதான் நடக்கும், வேற ஒண்ணுமே இருக்காது, அப்படியே ஜீரோ ஆயிரும் எல்லாமே. ஏமாந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ தயவு செஞ்சு ஏமா, அப்படிதான் ஆசை வாரத்தீங்க, பல வாரத்தீங்க வரும், கொஞ்சம் இப்படியே முடியாத வார்த்தை புது புது வார்த்தைகளாக வரும். ஏன்னா வேணுமே வேணுமாலும் நிற்கணுமே, பல வார்த்தைகள் வரும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு தான், அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் நேரம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ வேறு ஆள் கிடச்சிட்டு அவ்வளோதான். ஸோ இப்படி தான் ஓடும் லைஃபு. ஸோ எனக்கு அதுதான் நடந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இத்தனை மணி அவனை ஃபோன் பேசணும், சந்தோஷமாக பேசணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், ஆனா ரொம்ப தோச்ச ரொம்ப கஷ்டப்பட்டேன். தவறான வார்த்தைகள் சொல்ல முடியாத அளவுக்கு நான் அவங்ககிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ ரொம்ப விஷயத்த வேற இழந்துட்டேன், காசு பணத்தை இழந்துட்டேன். என்ன சொல்றது, என்ன பண்றது, எங்க போய் மோதுறதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு கடவுள் தான் ஒரு வழி காட்டணும். பட் நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி ஏமாத்துறது வந்து ரொம்ப நாளைக்கு இல்லை, ரொம்ப நாளைக்கு இல்லை. பட் இவன் கூட என்னை ஏமாத்துறது மட்டும் நான் அன்னாடிக்க ஒரு ஒரு நாளும் நான் வந்து எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் நெருப்பில். ஸோ ஒரு ஒரு நாளும் நெருப்பில், ஏன்னா ரொம்ப நம்பிட்டேன், ரொம்ப நம்பிட்டேன், ரொம்ப உண்மையாக இருந்துட்டேன். ஏன்னா அவன் இந்தியாவில் இருந்தாலும் நான் இந்த ஊரில் இருந்தாலும் உண்மையாக தான் இருந்துக்கிட்டு இருந்தேன். எந்த ஒரு இது இல்லாமல் உண்மையாக தான் இருந்துக்கிட்டு நான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணவன், அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பேன், எல்லாமே உண்மையாகவே இருந்திருக்கேன். ஸோ அதனால தான் நான் அவ்வளோ வருத்தப்படுறேன். அதே நான் சீட் பண்ணியிருந்தாலும் இவ்வளோ வருத்தப்பட்டுருக்க மாட்டேன். தப்பா வார்த்தை பேசினா ரிலீஸ் சொல்லி நான் ஒன்று ஒன்று சொல்லிக்கிறேன், உருப்படவே மாட்டான் உண்மையிலே சொல்றேன். அவ்வளோ ஒரு வேதனை, அவ்வளோ ஒரு வருத்தம், சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு தோச்சு. அப்படி தோச்சா பண்ணுவான், அசிங்கமானவன், தப்பான வார்த்தை அப்படி பேசுவான், கேவலமானவங்க ஒண்ணுமே இருக்காது.
மாதிரி பேசுவான். அதெல்லாம் தாங்கிக்குவன், எனக்கு இவன் தேவையா கூட யோசிப்பேன். ஆனா அதையும் தாண்டி எனக்கு அவன் வேணும்தான் யோசிப்பேன். அவன் என்ன பண்ணி வச்சானே எனக்கு தெரியாது. உண்மையிலே சார், அவன் என்ன பண்ணி வச்சானே எனக்கு தெரியாது. அப்புறம் அப்புறம்தான் நானே யோசிக்க ஆரம்பிச்சேன். அவன் பாய்க்கிற வார்த்தைக, அவன் டச் பண்ற வார்த்தைக, அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தைங்க. அதெல்லாம் பேசி பேசி தான் மயக்கிறது ஆளுங்களை. அவன் இவெல்லாம் உருப்படவே மாட்டான். உண்மையிலே சொல்றேன், இவங்களாம் உருப்படவே மாட்டான். தயவு செய்து இவங்க மாதிரி ஆளுகள்ல தயவு செய்து யாருமே ஏமாந்துடாதீங்க. ஏமாந்து போய் உக்காந்துருக்க வயிறு எறிய சொல்றேன், இவ்வளவு அழிஞ்சு போயிருவான். சொல்றேன், தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க சொன்ன இந்த விஷயங்களை கேட்டிருப்பீங்க. எவ்வளவு ஃபீல் பண்ணுறாங்க, எப்படி வாழ்க்கையை இழந்திருக்காங்க, எப்படியெல்லாம் தன்னையும் இழந்திருக்காங்க. கடல் தாண்டி எங்கேயோ இருக்கிற ஒரு தேசத்திலிருந்து எப்படியெல்லாம் ஏமாந்துருக்காங்க பார்த்தீங்களா. காதல் எப்படி அவங்கள ஏமாத்திருக்கு, அவங்களுடைய வலியை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இதுக்கெல்லாம் ஆறுதல் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. இருந்தாலும் உங்கள் எல்லார் சார்பாகவும் இவங்களுக்கும் ஒரு நல்ல லைஃப் காத்திருக்கு, இதோடு இவங்க வாழ்க்கை முடிஞ்சிடலை அப்படிங்கிறத நம்ம எல்லார் சார்பாகவும் சொல்லிக்கலாம் அவங்களுக்கு. உங்களுடைய காதல், உங்களுடைய நண்பர்கள் காதல் எதை பற்றியும் நீங்கள் பொது வெளியில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மற்றவங்களுக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துடக்கூடாது அப்படின்னு சமூக நோக்கத்தோடு யோசிச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் குரலையும் பதிவு செஞ்சு kevinrajangam@gmail.com அப்படிங்கிற மெயிலுக்கு அனுப்புங்க. கண்டிப்பாக அந்த வீடியோக்களையும் நம்ம அப்லோட் பண்ணலாம். உங்களுக்கும் மன பாரங்களை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும், அடுத்தவங்களையும் மோட்டிவேட் பண்ணி ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்களை மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.